ஆவிக்குறியவர்கள் எப்படி செயல்படுவார்? And how the spiritual people will act. நான் அது குறித்து இரண்டு மூன்று வார்த்தை சொல்ல வரும். I want to tell about this, two or three words. முதலாவது ஆவிக்குறியவனுடைய சிந்தையும் முக்கியம். And first of all, the mind of the spiritual one is important. சிந்தையில ஒருத்தன் சரியா இருந்தானா, அவன் ஜெயஜீவியம் செய்றானா? If one is right in mind and he is doing overcoming life. ஆவிக்குறியவைகளை சிந்திப்பது. And just considering the spiritual matters. உலக பிரகாரமா நமக்கு ஆயிரம் காரியம் இருக்கு, ஆனா அவைகளை நாம் சிந்தையில போட்டு குழப்பறது கிடையாது. And there are thousands of matters in the worldly things, but we are not putting in our mind and be confused in it. ரோமர்களின் நிருபம் 8:5. Epistle to Romans, chapter 8, verse 5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவைகளை சிந்திப்பது. And we have to meditate the things of the spirit. நல்லா கவனிங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்களா அப்படின்னா, உங்களுக்கு ஆவிக்குரியவர்களா இருந்தா நீங்க ஆவிக்குரியவைகளையே சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. If you are spiritual people and you will think only the spiritual things. வேற எந்த சிந்தையும் வராது. And you will never get any other mind. உலகத்துல உங்களுக்கு எல்லா காரியங்களும் உண்டு, மனுஷன் தானே, அதனால உலகத்துல எல்லாம் உண்டு. And we are men and we have all matters in the world. ஆனா உங்களுக்கு சிந்தையில இருக்கிறது எல்லாம் இதுதான் இருக்கும். ஜபிக்கணும், உபவாசம் பண்ணணும், கூட்டத்துக்கு போகணும், தேவசமூகத்துல உட்காரணும், கொஞ்ச நேரம் கிடைச்சதுன்னா யாருக்காவது உதவி செய்யணும், இப்படி பாடுகளின் சிந்தை, சுவிசேஷம், ஊழியம், இப்படியே மைண்ட் ஃபுல்லாவே ஆவிக்குரியவைகளே சிந்திக்கும். So what will be in your mind and you will think of meditating and sitting in the presence of God, praying and taking fasting and spreading the gospel to others, and this is what you will think only you will. அப்படி யாருக்காவது இருக்கா? கொஞ்ச நாள் இருந்துச்சு, இப்ப அப்படி இல்ல அப்படிங்கிறீங்களா? எப்படி சொல்றீங்க? For few days I have this mind but now I don't have this. What are you telling now? யோசிச்சு பாருங்க. And consider. இப்பொழுது உங்களுடைய இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? இப்ப உங்க சிந்தை எப்படி இருக்கு? And now you have come to this meeting. How is your mind? ஒருவேளை காத்திரு கூட்டத்துல உங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தை கிடைக்கலாம். Perhaps during the time meeting you can receive the spiritual mind. ஒருவேளை உணர்த்தப்படலாம். And sometimes and you will be infused. இருதயம் குத்தப்படலாம். And your heart may be pierced. ஜீவியம் சீர்படுத்தப்படலாம். And sometimes your life may set right. ஆனா சில மணி நேரங்கள் மாத்திரம் அல்ல. But not only for few hours. ஆவிக்குரியவன் எப்பொழுதும் ஆவிக்குரியவைகளே நினைச்சிட்டு இருப்பான், சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். And he that is spiritual will always consider the spiritual things. அதனாலதான் பிலிப்பியர்ல சொல்லி இருக்கிறது. That's what it is said in Philippians. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, இவைகளையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். And that which is of right and meekness and good things, and you have to think and meditate of these. 4:8. 4:8 of Philippians. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எப்படி ஆவிக்குரியனுடைய சிந்தை முழுவதும் எப்படி இருக்கும்? உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இதைத்தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பான். வேற எதையாவது அவனை ஏமாத்தணும், இவனை ஏமாத்தணும், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஆட்டை தூக்கி குட்டியில போடணும், குட்டியை தூக்கி ஆட்டில போடணும், இப்படி எல்லாம் அவன் சிந்திக்கிறது இல்ல. And what will be the mind of the spiritual ones, and they used to think of what are things are pure and true and just and what is lovely and good report of any virtue, and this will be the thing of this mind of the spiritual ones. அதனால ஆவிக்குரியவர்கள் என்கிற ஒரு கூட்டத்தை சபையிலே பார்க்கிறோம். So we are seeing a group of people, those who are called as spiritual. ஒரே சபையில ரெண்டு கூட்டம். And there are two groups in the same church. இதே குணவட்ட சபையில ரெண்டு கூட்டம். In the same Gunavattam church there are two divisions. ஒன்னு மாம்சத்துக்குரியவர்கள், ஒன்னு ஆவிக்குரியவர்கள். And one belong to the carnal and another belong to the spiritual. ஆபிரகாமுடைய வீட்ல ரெண்டு சந்ததி இருந்தது. In Abraham's house and there was two seed. ஒன்று இஸ்மவேல், மற்றொன்று ஈசாக்கு. And one is Ishmael and another is Isaac. ஒன்று மாம்சத்துக்குரியவன், ஒன்று ஆவியின்படி பிறந்தவர். And one who was born of flesh and another born out of the spirit. ஒன்று அடிமைக்கு பிறந்தவன், ஒன்று சுயாதீனத்துக்கு பிறந்தவன். And one was born for the bondage and another for the liberty. ஒன்று தோல்வியாக இருந்தவன், ஒன்று வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். And one was born of fear and another was born of the promise. அப்ப எல்லா இடத்திலும் இந்த ரெண்டு கூட்டம் இருக்கும். So in every place and there will be two groups. என்னடா, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். Because one will be taken another will be left behind. அப்ப இந்த கூட்டத்துல நீங்கள் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். So in this meeting you have to analyze and examine whether you are spiritual or of carnal. ஆவிக்குரியவன் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் செய்ய மாட்டான், ஆராய்ந்து நிதானிப்பான். And the spiritual one will not do anything hastily and he will not put the matters to turn over and he will analyze, examine and he will put down the matters. முடிவெடுக்க முடியலன்னா தேவசமூகத்துல உட்கார்ந்துருவான். He was not able to take determinations or decisions, he will sit in the presence. என்ன முடிவெடுக்க முடியலன்னா உபவாசத்துல கிடப்பான். If he was not able to take more decisions and he will take fasting. என்ன முடிவெடுக்க முடியலன்னா அந்த காரியத்துல தலையிடவே மாட்டான். If he was not able to take decisions and he will never put his head in the matters. அதுதான் ஆவிக்குரியவன். And he is spiritual. அதை நீங்க சரியான விதத்துல புரிந்து கொள்ள வேண்டும். And you have to understand in a better way.
ஆவிக்குரியவன் சாந்த குணமுள்ளவனா இருந்து எந்த குறையில சிக்கனவனையும் அழகாக மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவான். And he that is spiritual will possess the spirit of meekness and he will gradually move on the matters and tackle it in the right manner. ஆவிக்குரியவனுக்குள்ள பொறாமையோ வாக்குவாதங்களோ பிரிவினைகளோ கிடையாது. And he that is spiritual and there is no envyings, strifes and contentions. ஏனா அவனுடைய சிந்தையே ஆவிக்குரிய சிந்தையா. Because his mind is spiritual mind. ஆவியின் சிந்தை என்ன? And what are the spiritual mind? ஜீவனும் சமாதானமுமா? It is life and peace. இதை ரோமர் 8:6 ல நீங்க பார்க்கலாம். You can see this in Romans chapter 8 verse 6. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். And the spiritual mind is life and peace. எப்பொழுதும் அவனுக்குள்ள ஜீவனும் சமாதானம் தான் அவனுடைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். So there will be always a life and peace will go in his mind. இந்த இப்படி நாம் இருக்கும் பொழுது, So when we be like this, இந்த ஆவிக்குரியவைகளையே சிந்திச்சிட்டு இருக்கும்போது, And when we think of this spiritual things, இந்த ஆவிக்குரியவனுக்கு ஆவிக்குரிய சரீரத்தை கொடுக்கிறார். And for the spiritual one and the Lord gives him a spiritual body. நல்லா கவனிங்க. Listen carefully. நமக்கு இந்த உலகத்துல ஒரு தாய் தகப்பனால ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு. And through father and mother and we got a body in this world. கிருபையினால இப்ப ரத்தத்தினால் கழுவப்பட்ட சரீரம் கிடைச்சிருக்கு. And by grace and we have received the body which is born. இந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரமா மாறும். And this body must be turned into the spiritual body. அது என்ன? And what is it? ஆவிக்குரிய சிந்தை. Spiritual mind. ஆவிக்குரிய கண்கள். Spiritual eyes. ஆவிக்குரிய வாய். Spiritual mouth. ஆவிக்குரிய இருதயம். Spiritual heart. ஆவிக்குரிய கைகள். And spiritual hands. ஆவிக்குரிய கால்கள். And spiritual legs. அப்படினா எப்படி இருக்கும்? And how it would be? அப்படி ஒரு சரீரம் வந்தாதான் மறுரூபம் நடக்கும். So when we receive such a body and there takes place a transformation. மறுரூபம் ஆவிக்குரிய சரீரத்தை தான் மாத்த முடியுமே தவிர மாம்ச சரீரத்தை செய்யாது. And transformation will change only the spiritual body, it will not change the carnal body. அதைத்தா சரீரம் மீட்புன்னு சொல்றோம். So that's what we are telling, the redemption of body. எல்லா சரீரமும் மீட்படையாது. And all the